Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். என்ன எப்படி இருக்கீங்க? இப்போ வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அப்புக்கு காலை சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்னன்னா, முட்டையும் சேமியாவும் வச்சு தான் செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு அவனும் ஸ்கூலுக்கு போயிட்டான். அதை தான் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வாங்க, நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம். முட்டை சேமியா செய்ய ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடானதும், இந்த கசகசப்பட்ட இருக்குல்ல, 5 ரூபா கசகசப்பட்ட கடையில் அதான் வாங்கிட்டு வந்தேன். அதில் உள்ளதில் அந்த பெருஞ்சீரகத்தை எடுத்துட்டேன். அப்புறம் கடல் பாசனம் இருக்கும்ல, அதையும் நான் எடுத்துட்டேன். மற்ற எல்லாமே நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கினதும், தக்காளி, தக்காளி சேர்த்து, தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பாக்கெட்லேயே தண்ணி எவ்வளோ சேர்க்கணும்னு போட்டிருக்கோம். எனக்கு வந்து 400 மில்லி தண்ணி சேர்க்கணும்னு போட்டிருந்துச்சு, அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதில் காணுமான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நல்லா கொதித்ததும் வாங்கி வச்சுருக்க சேமியாவை அதில் கொட்டி நல்லா கிளறிக்கிட்டேன். சேமியா வந்து வறுத்து செஞ்சால் இன்னமும் நல்லாயிருக்கும். இது வறுத்த சேமியா தான், இருந்தாலும் வந்து நான் வறுக்கலை, இன்னும் வறுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா வேக வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா வத்தி வருது. சேமியாவும் ஓரளவு வெந்து வந்துக்கிட்டு இருக்கு. சேமியா நல்லா வெந்துட்டு தண்ணியெல்லாம் இல்லை பாருங்க. இப்போ நல்லா வத்திட்டு உப்பை சேமியாவை கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கிட்டு இப்போ முட்டை சேர்க்க போகிறோம். கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். 2 முட்டை வாங்கிட்டு வந்து வச்சேன். 2 முட்டையும் அதில் உடச்சி ஊற்றி நல்லா ஒரு ரொம்பவும் முட்டை வந்து பொரியாமல் கொஞ்சம் லேசாக பொரிஞ்சிருக்கும். லேசாக கொஞ்சம் சொத சொதன்னு இருக்கும்ல முட்டை, அந்த டயத்தில் அப்படியே கிண்டி விட்டு இந்த சேமியாவோட சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து இந்த சேமியாவோட நல்லா சேரும். நல்லா முட்டையும் சேமியாவையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். இப்போ முட்டை சேமியா ரெடி ஆயிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான்.